greetings everyone welcome to our channel சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அசஸ்மெண்ட்டுக்கான assessment, அசஸ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டேர்ம் ஒன் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்க choose கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 92 இதில் இருக்க இந்த சினானம்ஸ் ஆண்டனம்ஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வாட் இட் கிரானி சே அபவுட் ஹமிட்ஸ் பேரன்ட்ஸ் அண்ட் தென் அது வந்து டேர்ம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க ரைட் அபவுட் ஹமித் இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹமித் இதையும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் ஃபோர்த் ஒன் வாட் டிட் ஹமித் பை அட் த ஃபேர் அண்ட் ஃபார் ஹோம் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒய் டிட் கிரானிஸ் கோல்டு ஹமித் இது இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ அரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்சஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க டேர்ம் ஒன்ல அதே மாதிரி இதுவும் வந்து சரிங்களா ஒன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் இல்லைங்களா அதில் அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் படிக்கணும் நம்ம அடுத்து match காலம் இருக்கு இல்லையா கப் ஃபுல் ஆஃப் காஃபி ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சூட்டபிள் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இதை பார்த்துக்கோங்க அது போக இந்த டாக் அபவுட் யோர் செல்ஃபில் ஜஸ்ட் இது மேக்சிமம் வராது அப் டு திஸ் இது ஒன்ஸ் நீங்கள் என்ன வரும்ன்றத மட்டும் க்ளூஸ் கொடுத்தா எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க கிராம பாட்டில் வந்து நம்ம டிட்டர்மினர்ஸ் இருக்கு இல்லையா சாரி மெனி ஃபியூ இருக்கு இல்லையா டிட்டர்மினரில் மெனி இந்த எக்ஸைஸ் இருக்கு இல்லையா டிக் த கரெக்ட் ஆப்ஷன் இதுவும் அதுக்கடுத்து ஃபிலிங் த பிளாங்க்ஸ் வித் சம் எனி மச் மெனி இந்த எக்ஸசைஸ் ஏன்னா எப்படி இருந்தாலும் எக்ஸைஸ்லேருந்தால் நம்ம கேட்குறாங்க இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் டர்ம் ஒனில் கேட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து இருந்து எனி டூ அந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு லெட்டர் ரைட்டிங் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம அவங்க ஸ்கூல்ல என்ன எழுதி போட்டிருக்காங்களோ அந்த லெட்டர் ரைட்டிங் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் போம் ஒன் த கம்ப்யூட்டர் கிராண்ட்மா ஸோ இந்த போமில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் பேஜ் நம்பர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ஃபிஃப்த் ஒன் ஸோ ஒன் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இது இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்மில் கேட்டிருக்காங்க அடுத்து ஹூ டிட் த ஆத்தர் ஆஸ்க் ஃபார் கிராண்ட்மா இதுவும் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் த ஆத்தர்ஸ் ப்ளீ இதுவும் இம்பார்ட்டண்ட் அடுத்தது மண்டே மார்னிங் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் திங்க் அண்ட் ஆன்சர் டிட் அன் போலி பிலீவ் டாம்ஸ் க்ரோனிங் ஒய் அது பார்த்துக்கோங்க இந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க அடுத்து டிகிரிஸ் ஆஃப் மீனிங் வைஸ் இதை பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டேர்ம் ஒன்னில் கேட்டது அடுத்து மிட் டேர்மில் கேட்டதெல்லாம் பேராகிராஃப் அபவுட் மை ஃபேவரெட் ஃபெஸ்டிவல் மை கண்ட்ரி அண்ட் தென் திவாலி செலிப்ரேஷன் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் ப்ரோஸ் த விண்ட் ஆன் ஹான்டட் ஹில் ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்கிராம்பிள் த சவுண்ட் இருக்கு இல்லையா இது வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து கிராம பாட்டில் ஒன் மார்க் பாட்டில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிக்டோ கிராமரில் பார்த்தீங்கன்னா ஃபில் இந்த பிளாங்ஸ் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா இது இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு கேட்டிருக்காங்க த ட்ரெயின் ஹேட் அதாவது த ட்ரெயின் டேஷ் ப்ராக்கெட்டில் லீவுன்னு கொடுத்துருக்காங்க பிஃபோர் ஹீ ரீச் த ஸ்டேஷன் ஹேட் லெஃப்ட் இஸ் தி ஆன்சர் ஸோ எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் த லிஸ்னஸ் இந்த போம் வந்து மெமரி போம் இல்லையா ஸோ அதனால் எழுதி பாருங்கள் கம்பல்சரி மெமரி போம் இருக்கும் அதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஒர்க் இன் பார்ஸில் ஃபஸ்ட் ஒன் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க சப்ளிமெண்ட்ரி த ரெட் ஹெட்டட் லீக் இருக்கு இல்லையா அதில் இந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வராது சரிங்களா ஸோ டிஸ்கிரைப் பால்டிங் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் அடுத்து ரீ அரேஞ்ச் சென்டென்சஸ் அந்த மாதிரி இருந்ததா அதை பார்த்துக்கோங்க அண்ட் தென் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அட் தென் ப்ரோஸ் அ ப்ரேயர் டு தி டீச்சர் நான் மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன் அது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க ஃபேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் வாட் இஸ் இன்க்ளூஷன் வை இஸ் இட் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் குட் ஆர் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வாட் ஷுட் பி லேர்ன் ஃப்ரம் அவர் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் இந்த மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் வாட் கைண்ட் ஆஃப் அ லைஃப் டு யூ வாண்ட் டு லீட் இன் திஸ் வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க தென் பி இந்த ரெண்டு எக்ஸைஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் பிக்டோ கிராமர் இருக்குது இல்லையா ப்ரிப்போசிஷன் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன் இது இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரேட் ப்ரிப்போசிஷன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபில் த பிளாங்ஸ் ஏன்னா இதுலேருந்து ஒரு டூ டூ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து எது கேட்பாங்கன்ற ஐடியா இல்லை இல்லையா அதனால் இது ஒன் மார்க்ஸ் தான் ஸோ ஒன் மார்க்ஸை நம்ம கிராம பாட்டில் மிஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஹெச் அண்ட் ஐ பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் ஜஸ்ட் லைம்ரிக் போம்னா என்ன ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அதை வந்து நம்ம டேஷில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து தேர்ட் போம் பார்த்தீங்கன்னா யோஸ்பேஸ் அதில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் இந்த மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் ஃப்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரைம் வித் அப்படின்னு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே அது இம்பார்டன்ட் அண்ட் தென் லைம் லைன்ஸ் ஃப்ரம் த போம் கொடுத்துட்டு ரைமிங் ஸ்கீம் எழுத சொல்லியிருக்காங்களே அது இம்பார்ட்டன்ட் தென் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் வரலாம் ஒன் சிக்ஸ்டி த்ரீயில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லா போமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க அடுத்து ரைம் ஸ்கீம் எழுத சொல்லுவாங்க அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் படிக்க வேண்டியது சினானம்ஸ் ஓகேங்களா சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் வரும் இல்லையா அதுக்கு அடுத்தது ஒன் மார்க்ஸ் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு கிராம பார்ட் அண்ட் தென் மெமரி போம் லெட்டர் ரைட்டிங் அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் அண்ட் தென் பேராகிராஃப் கொஸ்டின் எல்லா லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் காமனாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்